அடுத்து இந்த சத்து மாவு கஞ்சி கருவம் பல தானியங்களை வறுத்து அதுக்கப்புறமா அரைக்கப்பட்டது தான் இந்த சத்து மாவு. இதுக்கு சிகப்பு அரிசி 1/2 கிலோ, கருப்பு சுண்டல் 1/2 கிலோ, ஜவ்வரிசி 1/2 கிலோ, பொட்டுக்கடலை 1/2 கிலோ, பச்சைப்பயிறு 1/2 கிலோ, உளுந்து 1/2 கிலோ, சோயா 1/2 கிலோ, கம்பு 1/2 கிலோ, துவரம்பருப்பு 100 கிராம், வெள்ளை சோளம் 1/2 கிலோ, மக்காச்சோளம் 1/2 கிலோ, சம்பா கோதுமை 1/2 கிலோ, ராகி 1/2 கிலோ, நிலக்கடலை 1/2 கிலோ, பாதாம் பிஸ்தா முந்திரி ஒரு 150 கிராம் போட்டுக்கலாம், 10 ஏலக்காய், 2 விரல் அளவு சுக்கு, தினை 1/2 கிலோ, நெல்லிக்காய் 5. இத்தனையும் சேர்த்து நெல்லிக்காயில காய வச்சு அதுக்கப்புறம் அதை கட் பண்ணி பொடி பண்ணி இதெல்லாத்தையும் வறுத்து நம்ம அரைக்கும் போது கிடைக்கக்கூடியது தான் இந்த சத்து மாவு. செஞ்சு வச்சுக்கோங்க. இந்த மாவு வந்து இப்போ பால் ஊத்தி கஞ்சியா காய்ச்சி கொடுத்துருக்குறாங்க. சர்க்கரை கிடையாது, உப்பு கிடையாது, ஆனா டேஸ்ட் நல்லா சூப்பரா இருக்கு. ஒரு பால் குடிக்கிற மாதிரி தான் இருக்கு டேஸ்ட்.